I would like to thank AJORC for having given us this opportunity. Also, I would like to thank Principal AGs and group officers and welfare officer for having given us this excellent opportunity. Tumal in the Pochal. இந்த டிராமா பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இது வந்து ஆக்சுவலாக 1993 முதல் தடவை போட்ட நாடகம். இதை எழுதுறது ரெயில் வெங்கட். இது ரயில்வே சென்ற இந்த நாடகம் போட்டது விளையாட் சதுர்த்திக்கு முதல் நாள். அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த டிராமா இனாகரேட் பண்ணது. இட் ஸோ ஹேப்பன்ஸ் இன்றைக்கும் விளையாட் சதுர்த்திக்கு முதல் நாள். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது சார் இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் வச்சு நான் டைரக்ட் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். நம்ம 30 நிமிஷமாக இந்த டிராமாக்கு ஏஜி சார்ஸும் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆதரவு வரவேற்பிருக்கிற அந்த நாடகத்தை நாங்கள் இன்னும் நல்லபடியாக வளர்த்துருக்கு. உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். தும்மல் நின்று போச்சு. தும்மல்கிற ஒரு பெரிய விஷயமே இல்லை, சாதாரண விஷயம்தான். சாதாரணமாக எல்லாருமே தும்மல் வரும். ஆனால் இந்த கதையோட கதாநாயகன் பட்டாதிக்கு சாதாரண விஷயம்தாங்க, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை கேட்குறீங்களா? தும்மல்கிறது எல்லாருமே வரும். ஆனால் நம்ம கதாநாயகன் பட்டாதிக்கு அவன் ஒய் பக்கத்தில் போனால் மட்டும்தான் தும்மல் வரும். இதாங்க பிரச்சனை. எவ்வளோ வருத்தப்படுறான்னு பார்க்கலாமா? லீவ் கருவரி லா பயணிச்சு தும்மல் நின்று போச்சு. பை ஆடியன்ஸ் ஸ்டாஃப் பிள்ளையாரப்பா எல்லாரும் நல்லா முக்கியமா அவருக்கு அது வரவே. ஜானகி ஜானு நீ கூட பேசாதீங்க. ஓ லேட்டா வந்தேன் போமா. வரும்போது அர்ச்சனால இருந்து ஸ்வீட் வாங்கி வந்தேன், அதான் லேட். அப்படியா? அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா வாங்கிடலாம். வேற என்ன நீங்க சொல்லலாம். வேற ஒண்ணு வாங்கிட்டு இருக்கேன். என்ன படம் தெரியுமா? தூரல் நின்னு போச்சு. பாக்கியராஜர் படம் ரீ ரிலீஸ். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம். வா ஃபீனிக்ஸ் மால் போய் சினிமா பார்த்துட்டு வரலாம். அப்பாடா இன்னைக்காவது என் படத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு. இருங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். இந்த புடவையே நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா சொல்றீங்க? அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீ இப்ப புடவை பார்க்க போனா நம்ம நாளைக்கு சினிமாவுக்கு தான் போக முடியும். அதனால நீ வாப்போம். போச்சுடா வந்துருச்சா உருட்டா மாதிரிதான். இல்ல சாணம் இல்ல. அது இந்த பீனிக்ஸ் மால் சொன்னா அந்த கூலிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தூங்கினா அவ்வளவுதான். நீ வா போலாம். பெரிய விஷயம் எல்லாருக்கும் அப்படியே தும்பணும். என்னடா சொல்றது, மனசே சரியில்லை. ஒரே கவலையா இருக்கடா. மனசு சரியில்லைன்னு கவலையா இல்ல கவலையால மனசு சரியில்லையா? மனசுல கவலை இருக்குன்றனால மனசு கவலையா இல்ல மனசுல கவலை இருக்குன்னா மனசு சரியில்லையா? ஆண்டவா நான் என்ன பாவம் பண்ணேன். ஒரு வைத்தியத்தை என் பொண்டாட்டியா படிச்சிருக்கேன், இன்னொரு வைத்தியத்தை என் ஃப்ரெண்டா படிச்சிருக்கேன். என்னதான் தும்மல் வியாதி?
அத்தைக்கு பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பழம் கொடுக்கும் அத்தைக்கு. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட வந்து கேட்கலாம்னு நினைச்சேன். ஒரு பழம் என்னத்த, ரெண்டு பழமா எடுத்துக்கோங்க, ரெண்டு பழமா கொடுமா. இல்ல மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட பின்ன ஏன் மூக்கு நான் தும்புறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு இயற்கை வைத்தியம் என்ன சொல்றதுன்னா, ஓ இத சொல்றதுக்குதான் ஊர்லன்னு வந்தீங்களா? இல்ல இல்ல, ஊர்ல ஒரு சுபகாரியம், அதுக்கு திங்ஸ் சாமான எல்லாம் வாங்குறதுக்கு நான் வந்திருக்கேன். சுபகாரியமா? என்ன சுபகாரியம்? அது என்னன்னா, நான் சொல்றேன் என்ன மாப்பிள, இப்பதான் சுபகாரியம்னா வாய வைக்கல அடுப்புல அவசரமா தும்பிட்டீங்க. இப்ப மட்டும் சுபமாயிருச்சா? முதல்ல இதுக்கு போய் நல்ல டாக்டரா பாருங்க, இல்ல நம்மளுக்குள்ள இருக்க விரிசல் பல்லவா மாறியும். என்ன ஜானமே, இது ஒரு சின்ன விஷயம், இதை ஏன் பெருசு பண்ற? சின்னதோ பெருசோ நீங்க தும்ப கூடாது அவ்வளவுதான். சரி சரி தும்மல. ஆமா, என்ன டிஃபன் பண்ணிருக்க? டிஃபன் இல்ல, சாப்பாடு தான். ஓ சாப்பாடா, என்ன பண்ணிருக்க சொல்லு பாப்பா. கண்ண கத்திரிக்காய் சாம்பார். இந்த கத்திரிக்காய் சாம்பார் வெட்டி வே ரசம். வெட்டி வேறு ரசம். மஞ்சக்காளான் பொரியல். மஞ்சக்காளான் என்ன இது, வேற கேட்கறதுக்கே படுபயங்கரமா இருக்கு. நீ உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சாலே வாயில வைக்க வளர்க்காது. இதுல இதெல்லாம் ஸ்பெஷலா வேறையா? ஓ புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் உங்க அம்மாவை விரட்டுறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்க. ரெடி பண்ண ரெடி பண்ண, அந்த கேத்த முதல்ல விரட்டி விடு. இதெல்லாம் எங்க அம்மாக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் தும்மல், அதுக்கு நல்லதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஓ, செத்தும் எடுத்தா எதிரோதுங்கிற மாதிரி இருந்தும் எடுக்கிறாங்க உங்க அம்மா. அப்படியே தும்மா தந்தாலும் ஒரு ஓரமா உட்காந்து வீட்டை போட்டிட்டு அப்புறம் தும்பிக்கோங்க. மஞ்சப்பொடி, காரப்பொடி மற்றும் மிளகாய் பொடி அனைத்தும் சரியான விதத்தில் கலந்து தரமான முறையில் தயாரிக்கப்பட்டுதான் இந்த கும்பல் காஃபி லேகியம். ரேடியோ கடந்த சொல்லிட்டு இருக்க, என்னடா இது லேகியம்? சாப்பிடுறோம், கும்பல் சரியா போயிடும் அப்படியே சொல்றாங்க. சரிடா, இந்த பாரா சந்திரு, எனக்கு அந்த சிகாமணியும் தெரியாது, சிந்தாமணியும் தெரியாது, ஆனா நீ என் ஃப்ரெண்டு, நீ சொல்றன்றதுனால இதை நான் யூஸ் பண்றேன். இதை சாப்பிட்டு எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வச்சுக்கோயேன், அந்த சிகாமணி விட்டுருவாங்க. சூப்பரா, நாளைக்குதான் வருவாங்க.
ஜானு ஜா அத போங்கடா உள்ள ஜானு பாத்தியா பாத்தியா என் ஃப்ரெண்ட் சிகாமணி கொடுத்த லேகியம் இத நான் சாப்பிட போறேன் என் தும்மல் காணாம போக போகுது எப்படி பறந்து போக போகுதுன்னு பாரு நினைக்கிறேன் போறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் தும்பல் சரியாகிறதுக்கு முன்னாடி அங்க வந்து தும்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் ஜாக்கிரதை ஏண்டா அது தும்பல் தாக்கி லேட்டிங்களா தும்பல் தூக்கி லேட்டிங்களா அதான் அந்த தூக்கு தூக்கிச்சா டெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்கலடா இல்ல நான் பேடி தட்டான லேட்டிங் வாங்கி வந்தேன் வா அதுக்கு அவசியம் இல்லை ஏன் என்னாச்சு ஏனா ஜானும் போயிட்டடா ஏய் என்ன சொல்றே அது சின்ன விஷயம் விட்டு வந்துட்டே ஆளே என்னடா ஏண்டா இப்ப உபாரி வைக்கிற இதெல்லாம் சொல்ற போயிட்டா இருந்து நீ இப்படி பண்ணா என் தும்பல் எப்பதான் சரியா போகும் அது இல்ல பண்ணி கடை தெருவில் டாக்டர் பார்த்திருந்தேன் ஆமா அவர்கிட்ட உன் பிரச்சனை எல்லாம் சொல்லியிருந்தேன் கடை தெருவில் டாக்டர் வச்சு என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அங்க அந்த காய்கறி காரம் வந்துருப்பானே வாங்கறதுக்கு ஒரு 4-5 பேர் வந்துருப்பாங்களே எல்லாருக்கிட்டையும் என் பிரச்சனையை சொல்லிட்டேன் நம்ம டாக்டர் ஊர் பூரா தும்பல் சரியா பண்ண வேணாமா இதையே சொல்லி மிரட்டா எனக்கு என்ன தோணுது நீ என் தும்மலை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்க போறேன்னு தோணுதுடா இல்ல பாக்கி சரி வா போலாம் வா நான் சொல்ல
என்ன பண்ணலாம் பெரிய போலா ஒரு எரி கொஞ்ச நாளா மண்டையில போற மாதிரி ரொம்ப நேரம் ஒண்ணு செய்ய முடியாது அவன் வைப்பக்கத்துல போனாதான் கும்பல வச்சாங்க.
கேஸே கொடுக்க மாட்டேங்க, கொடுத்தா இப்படிப்பட்ட கேஸா? காலேஜ் படிக்கும் போது மூக்க பத்தி கிளாஸ் எடுக்கும் போது தட்டு அடிச்சிட்டேன், சாய்ஸ்ல விட்டுட்டம்மா. என்னடா அப்படி யோசிக்கிறீங்க? ஒண்ணுல ஒண்ணுல ஒண்ணு மிஸ்டர் பட்டாம்பி, இப்போ சொல்றேன் இப்போ மூக்குல ரெண்டு ஓட்டை இருக்கா? ஆமா. அந்த ஒரு ஓட்டையில மூச்சு காத்து உள்ள போகுது, இன்னொரு ஓட்டை வழியா மூச்சு காத்து வெளியில வருது. நம்ம என்ன பண்றோம்னா, எக்ஸ்ட்ரா ஒரு மூக்குல ஒரு ஓட்டையை போட்டு அது வழியா அந்த தூமலை வெளியே கொண்டு வந்துடலாம். எனக்கு ஒரு டவுட், அந்த ஓட்டை லெப்ட்லயா ரைட்லயா? பேப்பர்ல ஓட்டை கவலைப்படாதீங்க. கன்னத்துல இருந்து ஒரு சதை எடுத்து அடிச்சிருவாரு, கன்னத்துக்கு கால இருந்து சதை எடுத்து அடிச்சிருவாரு. சப்போஸ் காலே ஓட்ட ஆயிடுச்சுன்னா மூக்குல இருந்து சதை எடுத்து அடிச்சிருவாரு. இப்படி சைக்கிளா பண்ணி டாக்டர் உள்ள ஒரு வழி பண்ணிடுவாரு. டாக்டர் ப்ளீஸ், எனக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் வேணாம் டாக்டர். என் மூக்கை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு டாக்டர். எப்படாதீங்க மிஸ்டர் சந்திர, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும், மூக்கை எடுக்க வேண்டியிருக்கும். டாக்டர் மூக்கே அதை பார்க்க சகிக்காது. இப்ப மட்டும் டாக்டர் ப்ளீஸ், எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், ஏதாவது மருந்தா கொடுத்து சரி பண்ணுங்க டாக்டர். அப்படியே குளிச்சாலும் தலைப்பு குளிக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, 1B, அப்படியே குளிச்சாலும் அப்படியே தலையை குளிச்சாலும் மூக்குல தண்ணி படக்கூடாது. மூக்குல தண்ணி படாம எப்படி குளிக்க முடியும்? கண்டிஷன் நம்பர் 1C, நோ நவ் 2, பழம் கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் அது இதுன்னு கண்டதி சாப்பிடக்கூடாது. முக்கியமா கண்டிஷன் நம்பர் 4. டாக்டர் நம்பர் 3 ஸ்கிப் பண்ணிங்க, சாய்ஸ்ல போடுங்க. சாய்ஸ் எல்லாத்தையும் சாய்ஸ்ல போடுறா. கண்டிஷன் நம்பர் 4, பீச்சுக்கு போகக்கூடாது, பார்க் போகக்கூடாது, ஆபீஸ் போகக்கூடாது, முக்கியமா சினிமா தேட்டர் போகவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல சாயங்காலம் 6 மணிக்கு வெளியே தலை காமிக்க கூடாது. அப்படின்னா நான் வாடதே வேஸ்ட் தான். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டிஷனா கடைபிடிச்சிங்கன்னா உங்க தும்மல் தொலைஞ்சு போயிடும். நானே தொலைஞ்சு போயிடுவேன். அப்படிதான் தும்மல் மருந்து கொடுங்க. ஓகே அம்மா, மருந்து எடுமா. டாக்டர் போன வாரம் காய்ச்சல் ஒருத்தர் வந்தார், அவர் கொடுத்த மருந்து தானே இது? இந்த மருந்தெல்லாம் மூக்குக்குள்ளேயும் வெளியேயும் 300 தடவை அப்ளை பண்ணீங்கன்னா சரியா போயிடும். எது மருந்தா? இல்ல உங்க தும்மல். ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஊசி ஊசி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு போட்டுக்கலாம். தும்மலுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவீங்க? அது வரைக்கும் ஸ்கேன் எடுக்க சொல்லாம விட்டாரே, சந்தோஷப்படுங்க. ஓ ஸ்கேன் பண்ணா தும்மலுக்கு? ஆ டாக்டர், என்ன டாக்டர் இது, ஊசி உங்க துருபிடிச்சு போயிருக்கு. நீங்க பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்க? ஒண்ணு இல்ல, நான் காலேஜ் படிக்கும் போது பிராக்டிகல்ஸ் தான் வாங்கிட்டேன். ரொம்ப ராசியானது. இத போட்டோம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாதா, ஒரு தடவை நான் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், குத்தாம விழுந்துருக்கா. என்ன பண்றேன், அப்படியா?
முடிச்சு இந்த மருந்து எடுத்து போட்டேன். முதல் தடவை போட்டேன், ஒரு தும்மல் வந்து எல்லா மருந்தையும் வெளியிட்டுச்சு. சரின்ட்டு மறுபடியும் போட்டுட்டான், அதை விட பெரிய தும்மல் வந்து எல்லா மருந்தையும் எடுத்துருச்சு. இப்படி இந்த மருந்து தான் காலையாச்சு தவிர என் தும்மல் என்னவோ சரியாத. டேய், எனக்கு என்னவோ நான் இந்த ஜென்மத்துல என் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ போறேன் நம்பிக்கையே போச்சுடான். முன்னாடி நண்பர்களுக்கு இந்த சிஷியன் வணக்கங்கள். யார் நீங்கள், என்ன வேண்டும்? ஐயா, இவருடைய ஃப்ரெண்டு பட்டாபி இவரு தும்பல் பிரச்சனையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அனுமதிக்க மாட்டேன். திரும்பி வரும்பொழுது உனக்கு சம்திங் தருகிறேன். பெரும் சத்தம் எழுகிறது, உடலே நடுங்குகிறது, சொல்லுங்கள். மூச்சே விடுமலை என்று ஒரு வந்தார், கை வைத்தார், நிறுத்தி விட்டார். குணப்படுத்தி விட்டார். ஓ, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். என் குருஜி, ஓ ஓ குருஜி வராம இருக்கு. சிஷ்யா யார் இவர்கள், எதற்காக வந்திருக்கிறார்கள்? அவர் இருக்கிறாரே, அவர் பேர் பட்டர்பாயாம். பட்டர்பாயாம் அவர்கள் அவருக்கு தும்மல் வியாதியாம் உங்களை காண வந்திருக்கிறார். குழந்தாய் வா, அருகில் வா. இது அம்மா, சும்மா தெளிவாக சொல். என்ன வியாதி? குருவே, எனக்கு தீராத தும்மல் வியாதி. அதுவும் என் மனைவி அருகில் செல்லும் பொழுதுதான் எனக்கு தும்மலே வருகிறது. அவ்வளவுதானே, மனைவியின் அருகில் செல்லாதே. குருவே, பிறகு வம்சாவிருத்தி அவளை என்ன குழந்தாய், அனைவரின் அருகில் செல்லும் போது மட்டும் தும்பல் வருகிறதா? சோதிக்கிறாயே தேவி, வாழ்வே மாயம். குருவே, கண்டுபிடித்து விட்டீர்களா? இரண்டு நாட்களாக நான் தேடிக்கொண்டிருந்த புதிய 2 ரூபாய் நாணயத்தை கண்டுகொண்டேன். குழந்தாய், போன ஜென்மத்தில் நீ செய்த பாவத்தின்மே நான் இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த வியாதி. அப்படியா? ஆம். என்ன சொல்கிறீர்கள் குருவே? ஆம் குழந்தாய், போன ஜென்மத்தில் உன் மனைவி தும்மலேஸ்வரி அலைஸ் ஈஸ்வரியாக இருந்தாள்.
அப்பொழுது அவளுக்கு இந்த தீராத தும்ப வியாதி பீடித்திருந்தது. அந்த வியாதியை நீ குணப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக அவளை உதாசீனம் செய்தாய், கிண்டல் செய்தாய், பரிகாசம் செய்தாய். அந்த பாவத்தின் வினைதான் இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த வியாதி. நன்றாக வேண்டும் குருவே, நான் செய்தது தவறுதான், நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். கொழுந்தாய், நீ இங்க வந்த நேரம் கௌரவம். இது புரட்சி தலைவர் இந்தியா. போன ஜென்மத்தில் நீ செய்த பாவத்தின் பலனை எல்லாம் முழுவதுமாக அனுபவித்து விட்டாய். ஓ, இனி இந்த தும்பம் வியாதி உன்னை நெருங்கவே நெருங்காது. இந்த காளி மாதாவின் பிரசாதத்தை பெற்றுக்கொள், சந்தோஷமாக உன்னுடைய தும்பம் வியாதியை மைசாக டிரான்ஸ்பர் செய்து. அதுவா குருஜி இதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் எடுத்திருந்தா. நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வாட்ஸ்அப்ல உங்க மெசேஜ பார்த்து ரொம்ப நின்னு போச்சு, ரொம்ப சந்தோஷம். கங்கிராச்சுலேஷன். தேங்க் யூ சார், தேங்க் யூ. நான் இங்க இருந்தா நீங்க உங்க தும்மலை சரி பண்ணிக்க மாட்டீங்கன்னு தான் எங்க அம்மா கூட போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார். எப்படி இருக்கீங்க? அத கொஞ்சம் பக்கத்துல வந்து கேளேன். எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து கேளேன். பாத்தீங்களா என் மேல இவ்வளவு பாசம். இங்க டெஸ்ட் பண்றேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு அப்பவே தெரியுமா. அப்புறம் என்னோட தும்மல காரண காட்சி உங்க பொண்ணு என்ன ஒதுக்கி வச்சா, இப்ப அவ தும்மல காரண காட்சி நான் அவளை. அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டா. எனக்கு இப்ப நான் சொல்றேன் டாடா பை பை நாட் சீ யூ. இப்படி எல்லாம் பேசினா என் பொண்ணுக்கும் சாரி உங்க பொண்ணுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், யாதின்றது எல்லாருக்கும் வரலாம், ஆனா அதுக்காக நாம அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாது. அவங்கள நம்ம பத்திரமா பாத்துக்கணும், அவங்க கிட்ட அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அதுலயே பாதி வியாதி குணமாயிடும். இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் அப்புறம் தான். அத்தை கவலைப்படாதீங்க, உங்க பொண்ண நான் நல்லபடியா பாத்துறேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இந்த சந்தோஷமான நேரத்துல அவனுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடா, நான் எஸ்எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு.
as Dr. J. Arvind Kumar, Assistant Supervisor, Admin 1, AG Audit 1. Janani as Janaki, Auditor, GST TV Center. Lata Rajagopal, Supervisor, CAS 2, PAG Audit 1. PG Ramesh Kumar, Samya Raghav, Senior Auditor, Admin 1, PAG Audit 1. Varalakshmi, Senior Auditor, as Compounder, Admin 2, PAG Audit 1. V. Muthu Krishnan, as Session, Welfare Assistant, PAG Audit 1. Ganesh Kumar, Supervisor, PAG Audit 2, RAPAE. Sai Prasanna, Auditor, Administration as Chandru. Radhika Sule, Assistant Supervisor, Welfare Cell. Sivaruden Nan, Sadashiv Ranade, Pattabhi and Director. Thank you very much.